ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த அருமையான அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அணிகலன்கள். நிறைய அணிகலன்கள் பற்றி நம்ம பேசிகிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி வளையல், அதை பற்றி நம்ம பேசினோம். இன்றைக்கி எந்த அணிகலன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, மெட்டி அணிவது. இந்த மெட்டி எதனால் அணிகிறோம், இதன் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, இது எல்லாத்த பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மெட்டி அணிவதன் பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியங்கள் என்னென்ன இருக்குது. நிறைய விஷயங்களுக்காக மெட்டி அணிகிறோம். அதில் முதல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தகுதியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ஒரு தகுதி? பிறந்த உடனே காது குத்திடுறோம், பிறந்த உடனே நம்ம வந்து பெண் குழந்தைகளுக்கு கையில் வளையல்லாம் போடுறோம். ஆனால் இந்த மெட்டி அப்படிங்கிறது திருமணத்தின் போது மட்டும்தான் அணிவிக்கப்படுது. அதாவது ஒரு பெண் திருமணமானவள் அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு சிறப்பு அணிகலனாக இந்த மெட்டி பார்க்கப்படுது. அடுத்து உணர்வு பூர்வமாக இந்த மெட்டியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆண் யாராக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னாடி ஒரு உறவில் அவங்க இணைய போகிறாங்க. புதுவிதமான உணர்ச்சி அவங்களிடத்துல ஏற்பட போகுது. இந்த உணர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. சில நேரங்களில் மிகவும் சந்தோஷமான உணர்ச்சி அதீதமாக ஏற்படும் பொழுது நிறைய பேருக்கு உயிர் பிரிந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அதீத சந்தோஷம் அப்படிங்கிறது சில நேரங்களில் இந்த மாதிரி சங்கடங்களையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காலில் மெட்டி அணிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக ஏற்பட்டிருக்கு. ஆன்மீக ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கணவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கணவன் வந்த பிறகு அவரிடத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த திருமாங்கல்யம், மெட்டி, நெற்றியில் அணியக்கூடிய அந்த பொட்டு. இது மூணுமே வந்து கணவன் வந்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு பந்தம். இது மிகவும் மங்களகரமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு சுமங்கலி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எப்பொழுதும் மங்களகரமாக ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக காலில் மெட்டி அணிவது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. மருத்துவ காரணம் அடுத்து ஒன்று இருக்குது. என்ன ஒரு மருத்துவ காரணம்? ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் நம்ம இந்த அணிகலன்கள் அணிகிறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்ட் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தும். திருமணத்திற்கு பிறகு அவள் முக்கியமான ஒரு விஷயத்திற்கு அந்த பெண் தயாராகணும் இல்லையா. அதனால் அதாவது குழந்தை பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த பெண் தயாராகணும். அதனால் அவளுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்காக இந்த மெட்டி அணிவிக்கிறோம். இந்த மெட்டியை போட்டுட்டு ஒரு பெண் நடக்கும் பொழுது அந்த பாதத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அது அந்த பெண்ணால் உணர முடியும். அந்த அழுத்தம் காரணமாக அந்த கர்ப்பப்பை வந்து எப்போதும் சீராக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் பெண்ணுக்கு மெட்டி அணிவிக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சமூக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஆண்கள் மெட்டி அணிவது அப்படிங்கிறத ரொம்ப வழக்கமாக வச்சுருந்தாங்க. பெண்கள் திருமாங்கல்யம் அணிவது, ஆண்கள் மெட்டி அணிவது. ஏன்னா எப்போதும் ஒரு பெண் தலை குனிந்தே இருப்பா. அப்போது எதிரில் வரக்கூடிய ஒரு ஆண் காலில் மெட்டி அணிந்தால் திருமணமானவர் அப்படின்றது புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஆணின் காலில் மெட்டி அணிவிக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது நிறைய பேர் போடுறதில்லை. இன்னும் சில இடங்களில் மெட்டி ஆண்கள் போடும் வழக்கங்கள் இருக்குது. பெண்ணுக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு மருத்துவ காரணத்துக்காக பெண்ணுக்கு மெட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத தொடங்கினாங்க. இந்த மெட்டியை எப்போதும் நம்மளுடைய கால்களில் அணிஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு பெண்கள் கேட்டால், திருமணமான பெண்கள் கண்டிப்பாக எப்போதும் இதை காலில் அணிஞ்சிக்கணும். அழகுக்காக மட்டுமே நான் இதை அணிஞ்சிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும்தான் இதை கைட்டலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. இது அழகுக்காக போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதன் பின்னாடி இத்தனை தாத்பரியங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது எந்நேரமும் நம்மளுடைய கால்களில் இருந்துகிட்டே இருக்கணும். பெண்களுக்கு வெறும் கர்ப்பப்பை சம்பந்தமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறமாக அதிகமாக ஏற்படும். குழந்தை பேர் முடிந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு எல்லாமே ரெகுலர் ஆனும், யூட்ரஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆனும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயதான பிறகு பார்த்திங்கன்னா மெனோபாஸ், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஒரு பெண் வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துலேருந்தும் இந்த மெட்டிங்கிற ஒரு சின்ன விஷயம் அவங்கள அதீதமாக காப்பாற்றும் அப்படின்னா, இந்த மெட்டியை எந்நேரம் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமே கிடையாது. கண்டிப்பாக திருமணமான பெண்கள் எந்நேரமும் இந்த மெட்டியை காலில் அணிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி உலோகத்தில் நம்ம அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
வெள்ளி சால சிறந்தது. ஏன்னா வெள்ளி வந்து நம்மளை ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நம்மளுடைய உடம்புல தேவையான உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளி. அதனால் வெள்ளியில் நம்ம மெட்டி அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்த ஒரு விஷயம். தங்கத்தால் மெட்டி அணிவது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வழக்கத்தில் கொண்டு வர்றதில்லை. ஏன்னா தங்கம் மிகவும் உயர்ந்ததாக நம்ம பார்க்கக்கூடியதுனால காலில் அணிந்து கொள்வத நம்ம வந்து தவிர்த்துடுறோம். அதனால் வெள்ளியில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரிய ஒரு உலோகமாக பார்க்கப்படுது. திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமாக அந்த இரு தம்பதிகளும் இருக்க இந்த சுக்கிரனின் உதவி அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். அதை குறிப்பிடும் வகையில் இந்த வெள்ளியில் இந்த மெட்டியை செய்து போடுறது அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தினாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக வெள்ளி உலோகத்தில் மெட்டி அணிந்து கொள்வது அப்படிங்கிறது மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்தெந்த விரல்களில் மெட்டி அணியலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரலில் தான் மெட்டி அணிவது அப்படிங்கிறது திருமணத்தின் போது ஏற்படும். இந்த இடத்தில் மெட்டி அணியிறது அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஒர்க் ஆகும். இது எல்லாம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழகுக்காக கட்டை விரல் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா விரல்கள்லேயும் கூட மெட்டி அணிகிற வழக்கம்லாம் இருக்குது. தகுதியின் காரணமாக அணிகிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விரல்களில் மெட்டி அணிவாங்க. முதல் விரல், அதாவது கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரல்களில் அணிவித்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படிங்கிற தகுதி கிடைக்கும். கட்டை விரலிலிருந்து மூணாவது விரலில் நம்ம அணிகிறோம் அப்படின்னா அந்த திருமணமான பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு விட்டது அப்படின்றத குறிக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது விரலில் மெட்டி அணிகிறது அப்படிங்கிறது. நான்காவது விரல்லையும் ஒரு பெண் மெட்டி அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ஆண் வாரிசு அந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக அந்த நான்காவது விரலில் மெட்டி அணிகிறது. தகுதியின் காரணமாக மெட்டி அணிந்த காலத்தில் இது வந்து ஒரு குறிப்பாக இருந்தது. அழகின் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா நான்கு விரல், கட்டை விரல் தவிர்த்து நான்கு விரல்கள்லையும் மெட்டி அணியலாம். மெட்டி அணியிறது ரொம்பவும் முக்கியம், குறிப்பாக இரண்டாவது விரலில். மீதி இருக்கக்கூடியது அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அணிந்து கொள்ளலாம். ஆண் பெண் இருபாலரும் அணியலாமா மெட்டியை அப்படின்னா கண்டிப்பாக அணியலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஆண் அணியும் பொழுதும் அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள்லேருந்து ஆணையும் அந்த மெட்டி காப்பாற்றும். பெண் அணியும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து அந்த பெண்ணை காப்பாற்றும். அதனால் மெட்டி அப்படிங்கிறது மருத்துவ குணத்தோடு நீங்கள் பார்க்கும் பொழுது இருபாலரும் அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு அணிகலனாக இந்த மெட்டி இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த மெட்டியினால் ஏற்படக்கூடிய அந்த ஒலி மிகவும் மங்களகரமான ஒரு ஒலி. எப்படி வந்து கொலுசிலேருந்து ஏற்படக்கூடிய அந்த சத்தம் அப்படிங்கிறது அவ்வளவு சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த மெட்டியில் ஏற்படக்கூடிய இந்த ஒலி அப்படிங்கிறது ஒரு மன அமைதியை கொடுக்கும். கொலுசு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சலங்கை இல்லாமல் போட்டுப்பாங்க, அந்த நேரத்துலேயும் ஒரு மென்மையான ஒரு ஒலியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த மெட்டி ஒலி. இந்த மெட்டி ஒலியை கேட்கும் பொழுது ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவி அருகில் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இது எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் மங்களகரம் நிறைந்த ஒரு ஒலியாக கருதப்படுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மெட்டியை ஒரு அணிகலனாக பார்க்காம மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மெட்டியை எல்லா பெண்களும், திருமணமான பெண்களும், விருப்பப்பட்ட ஆண்களும் அணிந்து பயண அடையணும். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.